கோவையில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் சம உரிமை குறித்து விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. 5000 மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கொடியசு துவக்கி வைத்தார். வி வண்டர் உமன் மற்றும் கற்பகம் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இணைந்து பெண்கள் பாதுகாப்பு மற்றும் சம உரிமை குறித்த விழிப்புணர்வு ஏற்படும் நோக்கில் ட்ரீம் ரன் என்னும் விழிப்புணர்வு ஓட்ட நிகழ்ச்சியின் 3 பதிப்பு நீலாம்பூர் பகுதியில் உள்ள டெக்கத்லான் வளாகத்தில் நடைபெற்றது. பெண்களுக்கு எதிராக நடைபெறும் வன்முறைகள் குறித்த விழிப்புணர்வுகளையும் பெண்களுக்கு தேவையான எல்லா வகையான பாதுகாப்பை அனைவரும் ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கில் ட்ரீம் ரன் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த 5 கிலோமீட்டர் விழிப்புணர்வு ஓட்டம் டெக்கத்லான் வளாகத்தில் துவங்கி அவினாசி சாலை வழியே சென்று மீண்டும் டெக்கத்லான் வளாகத்தில் முடிவடையும்படி அமைக்கப்பட்டிருந்தது. இதன் பின்னர் ஜிம்போ, ஏராபிக்ஸ் போன்ற உடற்பயிற்சிகளும் டிஜேஇசியுடன் நல நிகழ்ச்சிகளும் நிறைவடைந்தது. இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலம் பெண்கள் எதிர்கொள்ளும் முக்கியமான சமுதாய பிரச்சனைகளை பற்றி விழிப்புணர்வுகளையும் புரிதலையும் ஏற்படுத்த முடியும் என்பதை நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் என வி வண்டர் உமன் அமைப்பின் நிர்வாக அரங்காவலரான சுபிதா ஜாபாஸ்டின் கூறினார். இது பற்றி மேலும் அவர் பேசுகையில், வி வண்டர் உமன் என்பது பெண்களின் முன்னேற்றத்திற்காக ஒரு தன்னார்வல தொண்டு நிறுவனம். நகர மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து பெண்களும் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை முன்னெடுப்பதே எங்கள் முக்கிய நோக்கம் என ட்ரீம் ரன் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் பெண்கள் முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்பிற்கும் எங்களால் பொதுமக்கள், மாணவர்கள், தனியார் நிறுவனங்கள் வழியாக உதவிட முடியும் நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். இந்த நல்ல நோக்கத்திற்காக ஆதரவளித்திட இதில் பங்கேற்று கார்ப்பரேட் நிறுவனங்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்களை கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் மூலமாக திரட்டப்படும் நிதியானது ஏழை பெண்கள் குழந்தைகளின் கல்விக்காக பயன்படுத்தப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றார். இந்நிகழ்ச்சியின் பெண்களை தவிர ஆண்களும் 6 வயதுக்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர்களும் கலந்து கொண்டனர்.